ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸசைஸ் நம்பர் 10.4, குவஸ்டின் நம்பர் 28. இஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர், ப்ரூவ் தட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டு டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் டிஒய் பை டி எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் 0. ஹென்ஸ் ஃபைண்ட் ஒய் 2 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் 0. சொல்யூஷன், ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒய்க்கு டிஃப்ரென்ஷியேஷன் டிஒய் டி எக்ஸ் போடுவோம், அல்லது ஒய் டேஷ் போடுவோம், அல்லது ஒய் வான் ஏதோ நம்ம வசதிக்கு இதெல்லாம் போட்டுக்கலாம். காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேஷன் 2 times காஸ் இன்வர்ஸ் எக்ஸ், நம்ம அகெயின் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்க்கு டிஃப்ரென்ஷியேஷன் -1/√(1 − x²). அப்போது ஒய்க்கு டிஃப்ரென்ஷியேஷன் ஒய் வான், காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் டிஃப்ரென்சியேஷன் 2 × cos−1/x, திரும்ப காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் டிஃப்ரென்சியேஷன் -1/√(1 − x²). நமக்கு நிறுவ வேண்டியதில் செகண்ட் டெரிவேட்டிவ் எடுக்க வேண்டியிருக்கிறதுனால நம்ம இன்னொரு டெரிவேட்டிவ் எடுக்கணும். அதுக்காக அந்த ரூட் டேம் டினாமினேட்டர் இருக்கிற டேமை லெஃப்ட் சைட் கொண்டு வந்துடுறேன். அப்போ இம்ப்ளைஸ் √(1 − x²)(y1) = −2 × cos−1/x). இப்போ ரூட் இருக்கும்போது டிஃப்ரென்ஷன் கொஞ்சம் கடினமாக இருக்குங்கிறதுனால அந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்ணுறதுக்கு, அந்த ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ இன்ப்ளேஸ் என்னாகும், 1 − x²(y1)² = 4 times cos−6² இப்போ கொஸ்டினில் காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஒய் இருக்கிறதுனால அதையும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், 4y ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். Now, differentiate again. We get, இப்போ லெஃப்ட் சைடில் இரண்டு டேம்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அதனால் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும். அப்போ 1 − x² அப்படி வச்சுக்கிடலாம். y1² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y1 y2 வரும். அப்போது அதே மாதிரி y1² திரும்ப வச்சுக்கிட்டு 1 − x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அப்போ 1 − x² அப்படி வச்சுக்கிட்டால் y1² டிஃப்ரென்ஷியேஷன் 2y1 y2 ப்ளஸ் y1² அப்படி வச்சுக்கிட்டால் 1 × (0 − x²)(2x) = 4. ஒய்க்கு டிஃப்ரென்சியேஷன் y1. இப்போது y4 y1 லெஃப்ட் சைட் கொண்டு வந்துட்டிங்கன்னா =0 அந்த பக்கம் வந்துடும். இப்போ எல்லா டேம்லேயும் காமனாக இருக்கிறது 2y1, இல்லை 2y1 வச்சு டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணிட்டோம்னா 1 − x²(y2) − xy1 − 2 = 0. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. அடுத்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது y2, அதுக்கு எடுத்துக்கிட வேண்டிய வேல்யூ x = 0. புட் x = 0, வி கெட் 1 − 0² × y2 − 0 y1 − 2 = 0 இம்ப்ளைஸ் y2 = 2